ஏ வள்ளி, இன்னும் அண்ணன் எந்திக்கல இருக்கு. சரி, நாங்க அப்படியே வீட்டு கிளம்புறோம். ஆமா பத்துவா, இன்னும் அவரு எந்திக்கல. சரி, நீ கிளம்புங்க, நான் இவருக்கு காபி போட்டு வச்சுட்டு அப்புறமேட்டு வீட்டுக்கு வரேன். சரி வள்ளி, நானும் எங்க வீட்டுக்கு போய் அவருக்கு காபி போட போறேன். ஆமாக்கா, சரிக்கா நாங்க கிளம்புறோம். ஆ சரி சரி சரி, சத்தம் போடாம போங்க. இவர் எந்திரிச்சிட்டாருன்னா காப்பியை போட்டியா சுடு தண்ணி போட்டியா பாரு. சரி நீ கிளம்புங்க, நான் காப்பி போட்டு வச்சுட்டு அப்புறமேட்டு வரேன். சரி வள்ளி. சரி, வர வைக்கல இறக்கி போட்டு காப்பி வைக்கலாம். எப்பப்ப என்ன கனமா இருக்கு. ஏய் யாரு? நான் தாங்க. ஓ வள்ளியா, எங்க போயிட்டு வர? அது வீட்டுல வரவு இல்லாம இருந்துச்சு, அதான் வரவு பிறகு போயிட்டு வரேன். வரவு பிறகுட்டு வரியா? சரி, யாரெல்லாம் போனியா? நானு பத்மா சாரதா. சரி காப்பி போட்டியா? நான் கேட்டார்ல. இல்லைங்க, போட போறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் காப்பி போடு. சரிங்க. ஏம்மா, எங்க என் பொஞ்சாதியை காணும்? உன் பொஞ்சாதியை காணும் என்கிட்ட கேட்டா, அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறா? இங்கிட்ட ஒரு பெரிய மனுஷி இருக்கேனே, அவகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவோம். ஒன்றும் கிடையாது, அவ பாட்டுக்கு போறா, அவ பாட்டுக்கு வரா, என்னவோ ஏதோ தப்பா தெரியுது, அது மட்டும்தான் சொல்லுவேன். ஏம்மா சும்மா இருமா, உனக்கு வேற வேலை இல்லை. அவளை எங்கன்னு தானே கேட்டேன், உடனே ஆரம்பிச்சிட்டல. இலைய, நான் உன் அம்மா. சும்மா இருமா, நீ அம்மானு எனக்கு தெரியாதாக்கும். நீ சொன்னாதான் எனக்கு அம்மானு தெரியுமா? அந்த நினப்பெல்லாம் உன் பஞ்சாதி வர்றதுக்கு முன்னாடி, இப்போ அவள் வந்ததுலேருந்து என்னவா நீ பார்க்கவா செய்ற? நான் பார்க்காம உன் செத்து போன வீட்டுக்காரன் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் வேலைக்கு போய் உனக்கு சோறுலேருந்து எல்லாம் செஞ்சு போட்டுட்ருக்கேன். அப்புறம் நான் நான் பார்க்குறேன்னா? நீ பேசுவேல, நீ பேசுவே, எல்லாம் அவள் சொல்லி கொடுத்து பேசுகிற. ஏம்மா சும்மா இருமோ, எப்போ பார்த்தாலும் அவள் சொல்கிறா அவள் சொல்கிறார். நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அவளாக பக்கத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாம் அவள் சொல்லி கொடுத்து நீ இப்படி பேசுகிறா? எல்லாம் என்ன மாய பந்தனம் போட்டாலோ தெரியும். என்ன என்ன எங்கே நான் இல்லைன்னு உங்கள் அம்மா உங்ககிட்ட வத்தி வச்சுட்டு இருக்காவளா? அது அது ஒன்றும் இல்லை சாரதா, நீ எங்கேன்னு கேட்டேன், அம்மா என்ன வெளியே போயிருக்கேன்னு சொன்னாவ, அதை தான் பேசிகிட்டு இருந்தேன். அம்மா போய் சொல்லாதீங்க, அதான் உங்கள் அம்மா என்னை பற்றி குறை சொன்னது ஒரு புள்ள கேட்குதே. ஆமாடி, எனக்கு வேறு வேலை இல்லை, உன்னை பற்றி குறை சொல்லிட்டே தான் தெரியுறேன். பத்மா, அம்மா ஒன்றும் சொல்லலைங்க. இல்லை நீங்கள் சும்மா இருங்க, உங்கள் அம்மா என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? ஐயோ ராமா போச்சா? ஏம்மா சும்மா இருங்கம்மா, மனுஷனுக்கு வீட்டில் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க முடியல. ஆமாம், நான் தான் உங்கள் நிம்மதியாக கிடக்கேன். நான் வர வட்ட போனது தப்பா போச்சு. ஓ, வர வட்ட போறேன்னு சொல்லிட்டு அங்கங்க சவாரிட்டாஞ்சியா? ஏம்மா நீ வேற, ஏம்மா சும்மா இருமா. என்ன ஏம்ல கேட்க, உன் பொண்டாட்டிய கேளு. ஏம்மா என் காலு, என் காலு பாத்தியால பாத்தியா, நான் இருக்கும் போதே என் பையன் காலை உடைக்க பாக்குறியா? ஏ என்னடி நினைச்சிருக்கேன். இந்தா சும்மா இருங்க, ஏதோ உங்க பிள்ளை மேல உங்களுக்கு நான் அக்கறை இருக்க மாதிரி. நான் கீழே போட்ட உங்க பையன் காலத்துல லைட்டா பட்டுச்சு, அதுக்கு போயிட்டு லைட்டா பட்டுச்சா? ஏண்டி என் கண்ணு முன்னாடி அவ்வளவு பெருசா தூக்கி போடுறேன் என் பையனை, நான் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவேன்? ஆமாம், நீங்கள் தான் உங்கள் பையனை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பார்க்கவே இல்லை. உங்கள் முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க. அவன் அப்படி தாண்டி இருந்தான், இப்போ தான் நீ என்ன மாய மந்திரம் போட்டியோ தெரில, ஒன்றையே சுற்றி சுற்றி வரான். போதும், நிறுத்துங்க, ரெண்டு பேரும் நிறுத்துங்க. போதும் நிறுத்துங்க, ரெண்டு பேரும் பேசுகிற பேச்சு மனுஷன் பக்கத்தில் இருக்க முடியுதா? ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி குடிக்கலான்னு வந்தேன். பேசாமல் அவன் நண்பன் முத்துராமன் வீட்டுக்கே நான் போகிறேன். என் பிள்ளை காடு கரையாக கஷ்டப்படுது, ஆனால் ஒரு வாய் காப்பி கூட நிம்மதியாக குடிக்காமல் போகிறான். அவர் காப்பி குடிக்காமல் போகிறாருன்னா அது உங்களால தான், சும்மா இருக்கிற கடையை வயசான காலத்தில். இங்கே பாருடி, உன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு என்ன குறை சொல்கிற? ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் நேரம் பேசிடக்கூடாது, உடனே என்னை பற்றி ஏதாவது போட்டு கொடுக்க வேண்டியது. உடனே அவர் கோவம் வந்துடும், உடனே கிளம்பிடுவார், உடனே மறுபடியும் என் மேலே குறைய சொல்கிறது. நீ ஒழுக்கமாக இருந்தால் அவன் எதுக்கடி வெளியே சுற்றிட்டு கிடக்கான்? வீட்டில் உன்ன மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருந்தால் அவர் வெளியே சுற்றாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து கிடப்பாரு. வேறு மரியாதைலாம் பேசணும்னு அவ்வளோதான், மரியாதையாக பேசிக்கிற மாதிரி நடந்திருக்கணும். ஓரெல்லாம் என்னை பற்றி குறை சொல்லிட்டு அழகிறீங்களே, உங்களுக்குலாம் எதுக்கு மரியாதை? ஏய், உன் கொண்ட முடிய பிடிச்சி ஆஞ்சி போடுவேன். ஆஞ்சி உங்கள் சண்டை பையன் நிறுத்த போகிறீங்களா, இல்லை இருக்கிற வர வச்சு ரெண்டு பேர்த்தையும் கொளுத்துட்டா? பாரு என் புள்ள என்ன வார்த்தை சொல்கிறான் பாரு, என்ன அதை நானே செய்யலான்னு இருந்தேன். ஆ செய்வடி செய்வேன். அன்றைக்கி அவன் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது உன்னை வேண்டானே சொல்லிட்டான். நான் தான் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் கூப்பிட்டு வந்ததுக்கு நீ இதையும் செய்வேன், இன்னமும் செய்வேன். கூப்பிட்டு வந்து என்னத்தை செஞ்சிட்டீங்க, ஊரெல்லாம் குறை தானே சொல்லிட்டு அழகிறீங்க. ஏம்மா புண்ணியவதிகளே, என்ன விடுங்கம்மா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருளுங்க. என்னங்க கொஞ்சம் நின்னுங்க பாரு, அவன் பின்னாடியே ஓடுறா பாரு. ஏ கிழவி, கொஞ்ச நேரம் கம்மல் இல்லை, இருக்கிற வர வச்சு எரிச்சு விட்டு போயிடுவேன். என்ன வார்த்தை சொல்கிறா பாரு, எரிச்சிருவாம்ல எரிச்சு இவளை மருமகளாக எடுத்ததுக்கு நானும் அப்போமே எரிஞ்சிருக்கணும். இவள் பேசுகிற பேச்சே பாரு, அன்னைக்கே எனக்கு தெரியும் இவள் குடும்பத்துக்கு ஆகமாண்டா, இவள் வேண்டான்னு சொன்னேன். அவன் எங்கே கேட்டான்? ஒவ்வொரு உலகத்தில் எவ்வளவோ நல்ல நல்ல பொண்ணு இருக்குது, எனக்கு வாய்ச்சது இந்த கர்மாந்திரம் தான். பொட்டியா கொண்டா கொண்டா. சே 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 சே, இந்த பொம்பளை எழுவா எழுவே. அடடே செல்வராஜ், என்ன கோவமா இருக்க? கோவமா இருக்கேண்ணா, கோலா பண்ணியிருப்பேன். சே பொம்பளை எழுவா அவ்வளவே, என்னடி சொல்ற? உங்களுக்கு காப்பி தரேன். அதை செய்யுமா? முதல்ல காப்பிக்காக போய் தான் ஒரே பிரச்சனை. என்ன செல்வராஜ் இவ்வளோ கோவமா இருக்க, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒன்றும் இல்லை முத்துராமா, வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் காப்பி குடிக்கலாமுன்னு போனேன்.
எங்கள் அம்மாட்ட போய் ஏம்மா என் பொண்டாட்டி எங்கேன்னு கேட்டேன். கேட்டது தான் குத்தம் ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அம்மா. அதை கேட்டு என் பொண்டாட்டி பின்னாடியே வந்துனுக்கா. அவளும் ஆரம்பிக்க எங்கள் அம்மாவும் ஆரம்பிக்க எப்பப்பா நடுவில் மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு. அதான் கோவத்தில் அங்கேயிருந்து திரும்பி வந்துட்டேன். ஏன்னா உன் பொண்டாட்டி உங்கள் அம்மாவும் ஒரு ஒரு நிமிஷம் தனியாக விட்டா ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி உருண்டுருவாங்க போல் இருக்க. உருண்டுருவாங்களா? ஊரே ரெண்டாக்கிடுவாங்க. என் பொழப்பு படாத பொழப்பு. என் மண்டையில் பாதி முடி காணாமல் போனது காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான். கூப்பிட கூப்பிட காதில் கேட்காம உங்கள் பாட்டு வந்துட்டே இருக்கியா? பின்ன நீங்கள் கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்து உங்கள் ரெண்டு பேரும் சண்டையை விளக்கு பிடிச்சா விட முடியும்? ஏய் செல்வராஜ் கொஞ்சம் கம்முனுருடே. பாருங்கண்ணே, ஏதாவது ஒரு சின்ன பேச்சு பேசுனா உடனே கோச்சிக்கிட்டு வந்துடுறாள். ஏம்மா நீங்கள் பண்ணுறதும் தப்பு தானே. அவனே காடு கரையில் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தா அங்கேயும் நிம்மதியிலனா எப்படி? சொல்லுடே, நல்லா சொல்லுடே. ஆங்காய் பண்ணுறது இவங்க அம்மா காரி கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்க. எப்போ பார்த்தாலும் நொய் நொய் நொய்யின்னுட்டே இருக்கான். ஏம்மா அவங்க வயசானவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம தான் அதை காதில் வாங்காமல் அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். என்னென்னு சொல்கிறீங்க? அவன் என்ன சொல்லாத தெரியுமா? எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காது. அதுவும் என் காது கூட சொல்லிகிட்டு இருக்காது. அதை கேட்டுட்டு எப்படி நான் கம்முன் இருக்கிறது? ஏம்மா உங்கள் அம்மா சொன்னால் இப்படி கூட கூட பேசிகிட்டு இருப்பேன். சரிம்மா நான் இனிமேல் அப்படியே பண்ண மாட்டேன்னு தானே சொல்லுவேன். அதேமாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அட நீ வேற முத்துராமா, இவங்க அம்மா காயாவது இவளை திட்டுறதாவது. அதுவே இவ குணம் தெரிஞ்சு காதையும் வாயம் மூடிட்டு ஓடிடும். பார்த்தீங்களானே, இப்படி தான் கூட கூட ஏதாவது ஒன்று சொல்லுவாத. எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். உடனே ரெண்டு வார்த்தை பேசுவேன், உடனே கோச்சிக்கிட்டு வந்துடாத. ஆமாம், நீ ரெண்டு வார்த்தை பேசுவே, நான் 2000 வார்த்தை பேசுவேன். உடனே நம்மளுக்குள்ளே சண்டை வந்துடும். நான் என்றைக்குமா பேசியிருக்கேன்? ஏதோ இன்றைக்கி 2 வார்த்தை எச்சா பேசிவிட்டேன். இல்லை நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் நேரம் கம்முன்னு இல்லை. ம், நீ பேசி என் பொண்டாட்டி உடனே தெரிஞ்சிட்டு வீட்டில் போய் வாங்கங்க உங்கள் காலை அமுத்தியோடனு சொல்லிடுவா. இல்லைண்ணே, நான் எதுவுமே பண்ணுறதில்ல. இவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நொய்யின் நொய்யின், நான் எது பண்ணாலும் குத்தம். நடந்தா குத்தம், நின்னா குத்தம், சிரிச்சா குத்தம், என்னன்னே பண்ணுறது. அம்மா பெரியவங்களாம் அப்படி பேசி பழகிட்டாங்க, அவங்களால கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க முடியாது. உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது அவங்க தான். திடீர்னு நாளைக்கே ஒன்று யாராவது வந்து குறை சொன்னால் அவங்க விட்டா கொடுக்க போகிறாங்க. அவங்க குறை சொல்லுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து இன்னொருத்தங்க சொன்னால் அவங்க சத்தம் போட தான் செய்வாங்க. அப்படிலாம் நீ ஒன்றும் நினைக்காத. எங்கண்ணே, என்னை பற்றி குறை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஒரு நாளும் என்னை பற்றி ஏன் மரும்புவா, இவ்வளோ நல்ல குணம் உள்ளவா அப்படின்னு ஒரு வார்த்தை என் காதில் கேட்கலையே. இவங்கெல்லாம் அவங்க மனசில் வச்சுருப்பாங்கம்மா, அதெல்லாம் ஊரெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. சும்மா நீ பண்ணுற சின்ன சின்ன தப்பை அப்பப்போ சொல்லுவாங்க, அதை கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ அதுதான் ஆறுதல். சரிண்ணே, இன்னைக்கு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறேன். ம், அப்படி அடுத்த லைஃபை பாருமா. நீ உன் புருஷன், உங்கள் லைஃபை பாருங்கள். உங்கள் மாமியாரெலாம் எல்லாம் கணக்கில் எடுத்துக்காங்க. சரிண்ணே, இந்த வரோம் வரோம், நான் எதுவும் பேச மாட்டேன். அடையப்பா முத்துராமன் சொல்லி என் பொண்டாட்டி கேட்டாளா? அதிசயமாக இருக்கே. இல்லை உனக்கும் சில டைமில் வாய் ஜாஸ்தியாகி போகுது. ஆனால் சும்மா இருடே, ஏதோ நீ இருக்கீங்கிறதுக்காக 2 வார்த்தை எச்சா பேசுகிறேன். வீட்டுக்கு போனால் நான் பேசுறதாவது. சரிம்மா நீ வீட்டுக்கு போ, கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். சரிண்ணே, இந்தாங்கண்ணே காப்பி கொடுங்க. அடரே கொண்டாமா, இந்த காப்பியால் தான் பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கேட்டுச்சு நான் கேட்டுச்சு, எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏண்ணே காப்பி வேணாண்ணா, நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் காப்பி போட்டு தர மாட்டேண்ணா? அது இல்லைம்மா, காலையிலே எழுந்திரிச்சோன்னே சாப்பாடை பொங்கணும், சாயந்தரம் ஆச்சா வீட்டுக்காருக்கு காப்பி வச்சு கொடுக்கணும். இதுதாம்மா அவள் வேலை. இதை விட அவளுக்கு என்ன வேலை? இது கூட செய்யலைன்னா எப்படிம்மா? அப்படி இல்லைண்ணே, அவள் பட்டணத்தில் இருந்த பொண்ணு, அவளுக்கு நம்ம கிராமத்தை பற்றி அதிகமாக தெரியாது. நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் அம்மா அவள் கொஞ்சம் கம்முன்னு இருக்க சொல்லணும். அந்த பொண்ணு வெளியிலேருந்து வந்த பொண்ணு, நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போனேண்ணே. எங்கள் அம்மா அனுசரித்து போய் அனுசரித்து போய் மண்டையிலேருந்து முடியும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. டே அதெல்லாம் உன் இயற்கையில் நடக்கிறதுரா. உங்கள் அப்பாவும் சொட்ட, நீயும் சொட்ட, உங்கள் தாத்தாவும் சொட்ட, அதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம்? சரிண்ணே நீங்கள் பேசிட்டு கிளம்புங்க, என் பசங்களை எழுப்பி காப்பி கொடுத்துட்டு வரேன். இல்லை முத்துராமா, என்ன இருந்தாலும் நீ கொடுத்து வச்ச வேண்டே. ஏண்டா எப்படி சொல்கிற? என்ன இருந்தாலும் என் தங்கச்சி மாதிரி உனக்கு பொண்ணு கிடச்சிது பெரிய பாக்கியம்தான். உனக்கு அழகான 2 பிள்ளைங்க, நேரத்துக்கு நேரத்தை உனக்கு சாப்பாடு செஞ்சு போடுற பொண்டாட்டி. எங்கள் வீட்டில் பாரு, நான் என்ன கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. நான் எங்கே நடந்துக்கிறேன்? நான் ஏதோ கம்பு கட்டி விட்ட மாதிரி அங்கே எங்கேயும் போயிட்டு போயிட்டு தான் வரேன். ராஜியம் அவங்க 2 பேரும் தான், ஒரு பக்கம் எங்கள் அம்மா, ஒரு பக்கம் என் பொண்டாட்டி. நான் எங்கே பேசுகிற இடத்துல இருக்கேன்? சரிடே இந்த காப்பியை குடி, போய் பொண்டாட்டியும் அம்மாவையும் கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்து. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தால் நல்லாவும் இருக்கும். சரிடே, ஏதோ என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுறேன். சரி நான் கிளம்பிட்டேன், நல்லபடியாக போய்ட்டோடா. சரி முத்துராமா, நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வரேன். மொட்டையினையும் வர சொல்லு. சரி சரி, நம்ம அந்த உடம்புறத்துக்கிட்டு இருப்பேன், வாங்க 2 பேரும். சரி சரி நான் வந்துடுறேன். ம், ஐயோ ஐயோ, இன்னும் குடும்ப சூழ்நிலை தெரிய மாட்டேங்க இவனுக்கு. சரி கற்றுக்குவான்.